Hi friends, welcome to AK's World Energy Channel. If you first time watching, na subscribe panna marandradinga. Pakkathile irukra bell button click pannidunga. Ungalku enoda videos pidichirundha unga friends ku share pannunga. Innikku namba video la or instant earner speed dhaan paaka porom. Namba veetla irukra porule eppadi pannalam nu paakalam. Adukku theva 1 cup idli maavu eduthukonga. Nalla thicka irukra maavu eduthukonga. Adula 1 kaal spoon baking soda pottukonga. மாவு வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு அரைச்ச மாவாக இருந்தால் ஒரு 2 hours அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நேற்று அரைச்ச மாவாக இருந்தால் இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் இப்போது எல்லோ கலர் தான் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. எல்லா ஸ்வீட்டுக்குமே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேட்டர் நல்லா எல்லா அந்த கலர் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகி வரட்டும். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். பாருங்கள் நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே போட்ட உடனே வந்து கரண்டி போட்டு கலராதீங்க, ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக உப்பிட்டு வருது. இப்போ வந்து இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கான ஷேப்புக்கு வராது. அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை கப்பு தண்ணிக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு கம்பி பதவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இந்த ஒரு ஃப்ளேவருக்காக நல்ல ஏலக்காய் ஸ்மெல் இருக்கும். அதுக்காக ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு.
நல்லா கொதிக்குது பாருங்கள், இப்படி கொதிச்சு வரட்டும். கம்பி பதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, கொஞ்சம் திக்காகும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம்பி பதம் வர அளவெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும், கொஞ்சம் கம்மியாகி வரும், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போது இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிரப்பெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த ஸ்வீட்டுக்குள்ளே போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறிடும். நம்மளுடைய டேஸ்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.